என்ன நடக்குது முழுதையும் அல்லாஹ் அறிந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவாங்க. என்ன எங்கட எல்லார சிந்தனையும் செய்யப்படுற நேரம் தஹஜ்ஜத். காலையில என்ன மூட்ல எழும்புறோமோ அப்படித்தான் நாள் போகும் எங்கட. அப்படித்தானே காலையிலே மனைவியோட சண்டை பிடிச்சா அன்றைக்கு ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம் முகம் சுருங்கித்தான் இருக்கு. காலையிலே ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கு ஃபுல்லா சந்தோஷமா தான் இருப்பீங்க. அப்படித்தானே மனிதனுடைய நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தை எழும்பினதோடு இந்த துவாவை ஓதிடுவாங்க. ஏன்னா அந்த நாள் சந்தோஷமாக அமையிருக்கு. பெரிய துவானா அதை எழுதி நீங்கள் உங்களோட பெட்ரூம்லேயே ஒட்டி வச்சு கொள்ளுங்க. கட்டிலுக்கு முன்னுக்கே ஒட்டி வச்சு கொள்ளுங்க. எழும்பினதோடு அந்த துவா ஓதிடுங்க. என்ன துவா சொல்லுங்க பாபம்? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அந்த கையிமுஸ் சமாவாதி வல் அருதி வமன் ஃபீஹின் வலக்கல் ஹம்து அந்த நூறு சமாவாதி வல் அருதி வமன் ஃபீஹின் வலக்கல் ஹம்து அந்த மலிக்கு சமாவாதி வல் அருதி ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك الحق ولقاؤك حق وقولك حق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت ولا حول ولا قوة إلا بالله. கொஞ்சம் துவா பெருசுதான், ஆனா அவ்வளோ விடயமும் உள்ளுக்கு அடங்கியிருக்கு. அதை நீங்கள் ஏலும்டா ரப்பானியா மதரசாவில் போய் ஒரு பிரிண்ட் காப்பி எடுங்க. புகாரியுடைய கிதாபு தஹஜ்ஜுடைய ரெண்டாவது ஹதீஸே அதுதான், முதல் ஹதீஸே. புகாரியில் போய் கிதாபு தஹஜ்ஜுன்னு அடிச்சிங்கன்றா அதோடைய முதல் ரெண்டாவது ஹதீஸே அதுதான். அதை எடுத்து உங்களோட பெட்ரூமில் ஒட்டி வைங்க. எழும்பினதோடு அதை ஓதிடுங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் சரியாயும், அன்றைய நாள் சரியாயும். என்ன சொல்றான் அல்லாஹ்? நபி அவங்க என்ன துவா கேட்டாங்க? அல்லாஹும்ம லகல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே தான் எல்லா புகழும். அந்த கய்யிமுஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின், வானம் பூமி அதில் இருக்கிற முழு நிர்வாகத்தை செய்யறது நீதான் யா அல்லாஹ். கய்யிம் கய்யூம் ஹய்யுல் கய்யூம் அஸ்மாவுல் ஹுஸ்னா, முழு நிர்வாகம் ஓண்ட கையிலேயா அல்லாஹ். ரெண்டாவது வலக்கல் ஹம்த், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அந்த நூறு சமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின், வானம் பூமி எல்லாத்துடைய நூறும் நீதான் யா அல்லாஹ். மூணாவது வலக்கல் ஹம்த் அந்த மலிக்கு சமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின், யா அல்லாஹ் உனக்கே தான் எல்லா புகழும், நீதான் வானம் பூமியுடைய அரசன், நீதான் யா அல்லாஹ். வலக்கல் ஹம்த் யா அல்லாஹ் உனக்கே தான் எல்லா புகழும். அந்தல் ஹக்க, இந்த ஹக் அண்ட் அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, ஹக் ஹக் அண்ட் அஸ்மாவுல் ஹுஸ்னால வரும். ஒன்பது தடவை ஹக் வரும் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி. ஒன்பது தடவை அந்தல் ஹக்க, நீதான் உண்மையானவன்,
வவஅதுகல் ஹக்க, உன்னுடைய வாக்குறுதிதான் உண்மை. வலிகாஉக ஹக்க, உன்னை சந்திக்கிறது உண்மையா அல்லாஹ். வகவுலுக ஹக்க, நீ பேசினது உண்மையா அல்லாஹ். வல் ஜன்னத்து ஹக்க, சொர்க்கம் உண்மையா அல்லாஹ். வன்னாரு ஹக், நரகம் உண்மையா அல்லாஹ். வன்னபியூன ஹக், நபிமார்கள் உண்மையா அல்லாஹ். வ முஹம்மதுன் ஹக், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையா அல்லாஹ். வஸ்ஸாஅத்து ஹக், கியாமத்து நாள் உண்மையா அல்லாஹ். ஒன்பது ஹக், ஒன்பதும் ஹக் என்று ஓதிட்டு, அல்லாஹும்ம லக அஸ்லம்து, யா அல்லாஹ் நான் உனக்கு கட்டுப்படுறேன். வபிக ஆமந்து, யா அல்லாஹ் உன்னை நான் நம்புறேன். வஅலைக தவக்கல்து, உன்னிலே தவக்குல் வைக்கிறேன் யா அல்லாஹ். வஇலைக அனபது, காலையில் எழும்பிட்டேன், இதுக்கு பிறகு எல்லா வேலையும் இருக்குது, முழு வேலையும் உன்ட கையில தாரேன் யா அல்லாஹ். எவ்வளவு சந்தோஷம் வரும் கல்வில. வபிக ஹாசம்து, உனக்காக நான் வாழ்வேன், உலகத்தில் போராடுவேன். வஇலைக ஹாகம்து, யாரெல்லாம் உன்னை மறுக்கிறார்களோ உன்னிடத்துல தீர்ப்பு இருக்குது யா அல்லாஹ். ஆகவே ஃபஃபிர் லீ மா கத்தம்து, நான் முன் செய்த பாவங்களை மன்னிச்சு தௌபா. அன்றைக்கு மௌத்தா போனீங்க, சொர்க்கவாதி ஆயிருக்கீங்க, தௌபா. வமா அஹர்து, பின்னால் செய்த பாவம். வமா அஸ்ரர்து, ரகசியமாக செய்த பாவம். வமா அஅலன்து, பரகசியமாக செய்த பாவம். நோம்பு 27 வரைக்கும் விதிக்கப்படாது தௌபா, தஹஜ்ஜத்திலே தௌபா, தஹஜ்ஜத்திலே தௌபா. அந்தல் முகத்திம், யா அல்லாஹ் நீதான் முதன்மையானவன் யா அல்லாஹ். வ அந்தல் முஅக்கிர், நீதான் கடைசியானவன் யா அல்லாஹ். லா இலாஹா இல்லா அந்த், உன்னை தவிர வேறு இறைவன் எனக்கு கிடையாது யா அல்லாஹ். வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், நீ நாடாம எனக்கு எதுவுமே செய்ய இயலாது யா அல்லாஹ். தஹஜ்ஜத்திலே காலையில் எழும்பி இதை ஓதுங்க, எழுதி வச்சு பாடமாக்குங்க. 10 நாள் ஓதினீங்கண்டா 11வது நாள் பாடம் வந்துடும், வருமா இல்லையா? இன்னைக்கு 500 பாட்டு பாடமாக்கினோன்றிருக்கான் உலகத்தில், எவ்வளோ விஷயங்களை பாடமாக்கிட்டார். அன்றைக்கு எழும்பி எனக்கு நாள் சரியில்லைன்றலாம் சொல்லப்படாது, துவா ஓதும். இந்த துவாவை ஓதுங்க, நாள் சரியாகும் இன்ஷா அல்லாஹ். ஹஸரத்